தொடர்வது விரைவு செய்திகள். மேகதாது அணை கட்டுவதற்கு எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு அனுமதி அளிக்காது என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன், கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது தொற்றை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறித்து அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரியும் ராணிப்பேட்டையில் ஒரு மருத்துவக் கல்லூரியும் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு சென்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று நேரில் ஆய்வு நடத்தினார். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மணியக்காரன்பட்டி என்ற கிராமத்தில் இத்தொற்றால் 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட இங்கு மருத்துவக் குழுவினர் முகாமிட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்திற்கு வந்த அமைச்சர் நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அதன் பின்னர் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து தொழிலாளர்களையும் முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தங்கள் உயிரை பற்றி சற்றும் கவலைப்படாமல் பொதுமக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களையும் முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மே 31ஆம் தேதியுடன் முடிவடையும் மருத்துவ காப்பீட்டினை மேலும் ஓராண்டு நீட்டிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ரூர்கேலாவிலிருந்து 5 கொள்கலன்களில் 66.12 டன் ஆக்சிஜன் எடுத்து வந்த சிறப்பு ரயில் இன்று பிற்பகல் மதுரை கூடல் நகர் வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஆக்சிஜன் லாரிகளை தேவையான இடங்களுக்கு மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து அனுப்பி வைத்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். சுமார் 89.28 டன் ஆக்சிஜனை எடுத்து வந்த 25வது சிறப்பு ரயில் ரூர்கேலாவிலிருந்து கோவை மதுகரை வந்தடைந்தது. 6 டேங்கர்களிலிருந்து இந்த ஆக்சிஜன் எடுத்து வரப்பட்டது. ஆக மொத்தம் 1482.99 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகளை முறைப்படுத்துதல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் உமாமகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. கல்வித்துறை அலுவலர்களுடனான இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், மாவட்டத்தில் உள்ள 342 பள்ளிகளில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆசிரியர்கள் வீடுகளிலிருந்தே நடத்தி வருகின்றனர். இந்த வகுப்புகளை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலம் கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வகுப்பு நடத்தும் ஆசிரியர்கள் குறித்த விவரங்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு தெரியப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டம் சிவாயம் மேற்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் தாரகேஸ்வரி முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்காக 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார். இதன்படி இன்று குளித்தலை சட்டப்பேரவை உறுப்பினர் இரா மாணிக்கத்திடம் அதற்கான காசோலையை அளித்தார். மேலும் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் சிலர் மீனவ மக்கள் சேவை அறக்கட்டளை என்ற அமைப்பைத் தொடங்கி ரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நற்பணிகளை செய்து வருகின்றனர். தற்போது கொரோனா ஊரடங்கு காலத்தில் சாலை ஓரம் உணவின்றி தவிப்போர்களுக்கு உணவுகளை வழங்கி வருகின்றனர். இவர்கள் தங்களது சேமிப்பிலிருந்து உதவிகளை செய்த போதும் இதனை ஊக்குவிக்கும் வகையில் சிலர் உதவிக்கரம் நீட்டியதால் மேலும் பலருக்கு உணவளிக்க முடிந்ததாக தெரிவித்தனா்.